ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒன் இங்கிலீஷ் வொகாபுலரி பார்த்துட்ருக்கோம். இதில் கிளாஸ் நம்பர் 23 ஆர் வேர்ட் நம்பர் 23 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 63% ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இந்த மார்ச் மந்த் ஆஃபராக எனி டைம் இந்த ஆஃபர் முடிஞ்சிருங்க. இட்ஸ் லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபைன் ஃபைன் கைஸ். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த டுடேஸ் வேர்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்டர்ப் அப்படிங்கிறது. ஸோ இந்த பெர்டர்ப் அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழப்பமான, அதாவது ரொம்ப குழப்பமாக ஒரு மாதிரி கலங்கி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சம்திங் குழப்பத்தோட இருக்கிற ஒரு ஒரி ஒரு ஒரு கவலையை சொல்றது தான் வந்து என்னதுன்னா அந்த பெர்டர்ப் அப்படிங்கிறதுடைய ஒரு மீனிங். ஜென்ரலாக டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ஒரு ரொம்ப லோவா ஃபீல் பண்றது தான் பெர்டர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கான அதர் மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸ்னா ஒரி, அப்செட், அன்செட்டில், இதெல்லாமே நம்ம இதோட மீனிங்ஸா சொல்லுவோம். அப்போ இதோட ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? ரீஎஷர், காம். ரீஎஷர் அப்படின்னா திரும்ப உறுதியா ஒரு விஷயத்துல இருக்கிறது, உறுதி பண்றது, அந்த மாதிரி விஷயம் தான் ரீஎஷர். காமா இருக்கிறதுனா அமைதியா இருக்கிறது, குழப்பமா இல்லாம அமைதியா இருக்கிறது. சோ தீஸ் ஆர் தி ஆப்போசிட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தேவர் பெர்டர்ப் பை ஹர் போல்ட் பிஹேவியர் அப்படிங்கிறாங்க. அவங்க, அதாவது சம் ஒரு பர்டிகுலர் கேர்ளுடைய அந்த போல்டான பிஹேவியரை பார்த்து குழம்பி போய் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், வொகாபுலரி நோட் அப்படிங்கறத ஒன்னு போட்டுக்கோங்க. டெய்லி நான் சொல்ற வேர்ட்ஸ் அதோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச். இப்ப பெர்டர்ப் வெர்ப் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அதோடைய இங்கிலீஷ் மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்ன, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஸோ இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.